கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்தில் துணை மேயர் அலுவலகம் திறக்கப்பட்டது. மாநகராட்சி தூய்மை பணியாளர் இதனை திறந்து வைத்தார். கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்தில் கடந்த மார்ச் 4 மேயர் மற்றும் துணை மேயர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயராக சரவணனும் துணை மேயராக திமுக மாநகர் செயலாளர் சுப தமிழழகன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்தில் துணை மேயர் அலுவலகம் அமைக்க பணிகள் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட துணை மேயர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனை துணை மேயர் சுப தமிழழகன் முன்னிலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர் லட்சுமி பரமசிவம் என்பவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் சரவணன், மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன், நகர்நல அலுவலர் பிரேமா, செயற்பொறியாளர் மணி, மாநகர அமைப்பு அலுவலர் ராமலிங்கம் மற்றும் கும்பகோணம் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.